ரூபுரு மிஸ்டர் இந்தியா அப்படின்ற போட்டியில் கலந்துக்கிட்டு கேபலோரோ யூனிவர்சல் அப்படின்னு டைட்டில் வின் பண்ணியிருந்தேன். அதை வின் பண்ணதுனால இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வெனிசுவலா நாட்டில் நடக்கல மிஸ்டர் யூனிவர்ஸ். பேர் ஆதித்யா சுப்பிரமணியன். ஆகஸ்ட் மாதம் ரூபுரு மிஸ்டர் இந்தியா அப்படின்ற போட்டியில் கலந்துக்கிட்டு கேபலோரோ யூனிவர்சல் அப்படின்னு டைட்டில் வின் பண்ணியிருந்தேன். அதை வின் பண்ணதுனால இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வெனிசுவலா நாட்டில் நடக்கல மிஸ்டர் யூனிவர்ஸ் கேபலோரோ யூனிவர்சல் அப்படின்ற காம்படிஷனில் அந்த பேஜெண்டில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அக்டோபர் 13ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வெனிசுவலா அப்படின்ற நாட்டில் நடந்துச்சு. ஆசியாலேருந்தே நான் மட்டும்தான் போயிருந்தேன். 21 நாட்டிலேருந்து கண்டஸ்டன்ஸ் வந்திருந்தாங்க. 2 வாரம் 14 நாள் இந்த போட்டி நடந்துச்சு. 25ஆம் தேதி அன்னைக்கு ஃபினாலே நடந்துச்சு.
அந்த ஃபினாலால அந்த ஃபினாலே காம்படிஷன்ல இறுதி போட்டியில நான் இரண்டாவது இளவரசன் செகண்ட் பிரின்ஸ் அப்படின்ற டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போனேன், அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து போனது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பேர் வந்து என்ன வரவேற்றிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. நான் வந்து இந்த மாடலிங் தொழில வந்து ஒரு 5-6 வருஷமா நான் வந்து இந்த பேஜெண்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா விதத்திலயும் டயட்ல இருந்து உடல் நம்ம ஜிம்முக்கு போய் பாடியை மெயின்டைன் ஃபிட்டா வச்சுக்கிறதுல இருந்து நம்ம டயட் மெயின்டைன் பண்றதுல இருந்து இந்த க்வெஸ்சன் ஆன்சர் ரவுண்டு, டேலண்ட் ரவுண்டு, மல்டிபிள் ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரவுண்டுக்கெல்லாம் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருந்தேன். நான் பல வருஷமா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருந்தேன். இந்த வருஷமும் அது மாதிரி கடுமையா இது பண்ணேன். இந்த வருஷம் எனக்கு டஃப்பாவே இருந்துச்சு. உலக அளவில் நடக்கிற போட்டினால எல்லாரும் வேற வேற டேலண்டோட ரொம்ப டஃப்பா இருந்துச்சு இந்த போட்டி. நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். நிறைய ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணி இதுக்கு முன்னாடி போனவங்க என்னோட சீனியர்ஸ் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதை பார்த்து நான் கத்துக்கிட்டேன், என்ன தயார் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒன்னே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை தான் இந்த இடத்துல பெரிய விஷயமே. இந்த மாதிரி ஒரு மேடையில அந்த மேடைக்கு போயிட்டு தன்னம்பிக்கை இல்லைன்னா நிறைய பேர் தோற்கிறதுக்கான முதல் விஷயம் அதுதான். ஸோ தன்னம்பிக்கை இருந்தா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியும். ஸோ தன்னம்பிக்கையோட எதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கனடா கண்டி வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இதாக இருந்துச்சு. அது ரிசல்ட் வந்து எதனால கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது ஜட்ஜ் தான் டிசைட் பண்ணாங்க. பட் நான் என்னோட பெஸ்ட் தான் கொடுத்தேன். நானும் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த டைட்டில் கப்பை எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். என்னால் இரண்டாவது இடம் தான் எடுத்து வர முடிஞ்சு. எனக்கு நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டாக பண்ணேன். நான் தான் ஜெயிப்பின் நம்பிக்கையில் இருந்தேன். அது என்ன மிஸ் ஆச்சுன்னு ஜட்ஜு தான் கேட்கணும், எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்னோட கனவு ஆம்பிஷன் வந்து சினிமா துறைக்கு போனோம் அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நடிகனாகணும் அப்படின்ற கனவு தான். அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆயிடுவேன்ற நம்பிக்கை இருக்கு.